السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا ما يهدي الله فلا مضل له وما يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل بدعه ضلاله وكل ضلاله في النار

அவர்கள் நடிச்சோடை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் உண்டாகட்டுமாக அன்பான சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய அருளால் புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தினுடைய இரண்டாவது பத்துடைய இரவு இருந்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹு அபுல்லா ஆலமீன் இந்த புனிதமிக்க மாதத்தை அடைந்து அதிலே அதிகமான அமல்களை செய்து நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு உண்மையான ஒரு பயபக்தி பயபக்தியுடைய நல்லடியார்களாக அல்லாஹு ரபுல்லா ஆலமீன் உங்களையும் மண்ணை மாக்கியால் புரிவானாக அன்பானவர்களே நாம் இந்த ஜாக் தாம்பரம் முகநூல் வழியாக தொடர்ச்சியாக பல உபதேசங்களை பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் இரண்டாவது பத்தில் முதல் பத்தில் நபிசல்லலாஹ் செல்லும் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தாருடன் என்ற தலைப்பின் கீழாக சில செய்திகளை சில படிப்பினைகள் நம்ம பார்த்தோம் இரண்டாவது தலைப்பாக நம்ம எடுத்திருக்கிறது என்ன அப்படின்னா அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலையூசல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுடன் என்ற ஒரு தலைப்பின் கீழாக நாம் நேற்று சில விஷயங்களை பார்த்தோம் என்ன விஷயம்னா எந்த அளவுக்கு வந்து அல்லாஹுடைய தூதன் மேலே சஹாபாக்கள் அன்பு கொண்டவர்களாக பாசம் கொண்டவர்களாக இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம பார்த்தோம் அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதே உங்களுக்கு என்ன செஞ்சோம் அப்படின்னா நம்ம சொன்னோம் என்ன காரணம் அப்படின்னா அல்லாஹுடைய தூதன் மேலே அவ்வளோ பாசமாக இருந்தாங்க அப்படின்னா நபீசல்லா ஹுலேவாசல்ல அவர்கள் எப்படி அவங்கள்ட்ட நடந்திருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்திற்காகத்தான் சில உதாரணங்களை என்ன செஞ்சோம் அப்படின்னா நாம் வந்து நேற்றைய வகுப்பில் சொன்னோம் அப்போ இன்னையிலேருந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அல்லாவுடைய தூதர் செல்லல்லா உழைவு அவர்கள் தங்களுடைய தோழர்களோடு எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத என்ன செய்யறணும் பார்க்க போகிறோம் அதுலேயும் தோழர்களில் வந்து சில விஷயங்கள் தோழர்கள் அப்படின்னு சொன்னால் ஒரு மீ மூன்று நான்கு விதமாக வந்து சஹாபாக்களை வந்து பிரிக்கலாங்க திண்ணை தோழர்கள் அப்படின்னு பிரிக்கலாம் சிறுவர்களாக இருந்தவங்க அல்லாஹுடைய தூதர்கிட்ட பணிபுரிந்தவங்க அப்படின்னு பிரிக்கலாம் வாலிப பருவத்தில் உள்ள தோழர்கள் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம் அதே போல் அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதை தன்னுடைய வயது ஒத்து இருக்கக்கூடிய தோழர்கள் அவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்க என்பது போன்ற பல விஷயங்களை என்ன செய்யலாம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது ஏன்னா இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சால் தான் அல்லாஹுடைய தூதர் செல்லதாவுடைய ஒரு எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை என்ன செய்ய முடியும் நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் அப்போ அந்த அடிப்படையில் வந்து வாலிப பருவத்தை அடையக்கூடிய பத்து பன்னிரெண்டு வயசை தாண்டின நபித்தோழர்கள்ட்ட அல்லாஹுடைய தூதர் சொல்லி எப்படி நடந்துக்கிட்டாங்க அவங்களுக்கு என்ன விஷயங்களை வந்து அல்லாஹுடைய தூதர் போதிச்சாங்க அதாவது அடுத்த ஜெனரேஷனை உருவாக்குறதுல அல்லாஹுடைய தூதர் செல்ல அல்லாஹ் செல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு அக்கறை கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா ஒரு சமூகத்தை உருவாக்கணும் அந்த சமூகம் எப்படிப்பட்ட சமூகமாக இருக்கணும்னா நாளை அதற்கு பிறகு இந்த சமூகத்தை வழிநடத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் மற்றும் அல்லாஹுடைய தூதருடைய செய்திகளை மக்களுக்கு கொண்டு செல்லக்கூடியவர்களாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா இருக்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறாங்க அப்போ அந்த அடிப்படையில் நம்ம என்ன இங்கே கவனிக்கணும் அப்படின்னா அப்படிப்பட்ட வாலிபர்கள்ட்ட அல்லாஹுடைய தூதர் செல்லலாஹுலேவ செல்ல முறைகள் எப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கணும் அவங்களுக்கு என்னென்ன விஷயங்களை எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அதாவது எப்படி அவங்கள உருவாக்கக்கூடிய வேலையை செஞ்சாங்கன்னு பார்க்கணும் இப்போ நம்ம சமூகத்துலேயும் வந்து வாலிபர்கள் இருக்கிறாங்க பதிமூன்று வயதை தாண்டிய பதினான்கு பதினாறு பதினெட்டு பதினஞ்சு வயதை தாண்டிய வாலிபர்கள்லாம் இருக்கத்தான் செய்கிறாங்க அப்படிப்பட்ட அந்த வாலிபர்கள்கிட்ட வந்து நம்ம எப்படிப்பட்ட ஒரு நடைமுறையை இந்த சமூகம் கொண்டு செல்கின்றது அப்படிங்கிறத கவனிக்கணும் அதே நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் செல்லலா உலைவர் அவர்கள் இந்த மாதிரியான வாலிபர்கள்கிட்ட பதின் பருவ வாலிபர்கள்னு சொல்லுவாங்களே டீன் ஏஜ் பாய்ஸ் அதாவது தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி இந்த மாதிரியான இந்த டீன் ஏஜ் பாய்ஸ் இருக்காங்களா இல்லையா இந்த டீன் ஏஜ் பாய்ஸ்கிட்ட அல்லாஹுடைய தூதர் சல்லதாகுலேவ அவர்கள் எப்படி எல்லாம் நடந்து கொண்டார்கள் அப்படிங்கிற விஷயத்தை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நாம் பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது அதெல்லாம் வந்து முக்கியமாக கவனிக்கணும் இப்போ நம்முடைய வீடுகளிலே பிள்ளைகள் வளர்கிறாங்க நம்முடைய வீடுகளிலே வந்து பனிரெண்டு பதிமூணு பதினாறு வயசில் வந்து நம்முடைய பிள்ளைகளே இருக்கிறாங்க அப்போ அந்த மாதிரியான பிள்ளைகள்கிட்ட வந்து நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான பலதரப்பட்ட செய்திகளை என்ன செய்ய வேண்டி நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்போ அல்லாஹுடைய தூதர் இந்த சகாபாக்கள்கிட்டெல்லாம் எப்படி நடந்திருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை வந்து போதிச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது அப்போ பாருங்கள் அதில் சொல்லக்கூடிய ஒரு செய்தி இபுனமாஜாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி ஜுந்துபுன் அப்துல்லா ரதியுல்லாஹ்கள் அறிவிக்கின்றார்கள் குன்னா மஹான் நபி சல்லாஹூ அலைய் வல்லம் வ நஹ்னு ஃபித்ரியானுன் ஹசாவிரத்துன் அதாவது ஜுந்துபுன் அப்துல்லா ரதியுல்லாஹ்கள் அறிவிக்கிறாங்க குன்னா மஹான் நபி சல்லாஹூ அலைய் வல்லம் நாங்கள் நபி சல்லாஹ் அவர்களோடு இருந்தோம் நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையில் நிறைய சஹாபாக்கள் வந்து இளம் வயது சஹாபாக்கள் அவங்கள சுற்றி வந்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க இளம் வயது சஹாபாக்கள் அவங்கள சுற்றி வந்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க யார் யாருன்றதை பாருங்கள் அப்துல்லாஹிப் அப்பாஸ் இப்னோ அமர் ரதி எல்லானு அனஸ் ரதி எல்லானோ ஜுந்து முனா அப்துல்லா ரதி எல்லானு அப்துல்லாஹிம் அம் ரதிகல்லானோ இந்த மாதிரியான ஏராளமான மக்களை என்ன செய்யலாம் அப்படின்னா நாம் உதாரணம் சொல்லிக்கொண்டே போகலாம் ஆக இப்படிப்பட்ட இந்த சஹாபாக்கெல்லாம் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலைய வசலம் முருகர்களோடு பயணித்து கொண்டே இருந்திருக்கிறாங்க அவர் அப்படி உருவாக்கப்பட்டவர்கள் தான் என்னது மிகப்பெரிய முஃபஸிரன்களாக குரானுக்கு விளக்கு உரை சொல்லக்கூடியவர்களாக வந்தவர்களாக என்ன செய்கிறோம் பார்க்குறோம் சிறு வயது முதலே இருந்தவர்கள் அப்துல்லாஹிபின் மசூத் அது அல்லானும் ஆயிஷார் அதியல்லாஹா இவர்கள் எல்லாம் சிறு வயதிலிருந்தே அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலையுவசல்ல அவர்களோடு பயணித்தவர்கள் மனைவி என்ற ரீதியில் ஆயிஷாவதிகள் கழிச்சிட்டாலும் மற்ற சஹாபாக்கள்லாம் இருக்கிறாங்களே சிறு வயது சஹாபாக்கள் நிறைய பேர் பயணிச்சிருக்கிறாங்க நீங்கள் ஹதீஸுகள்லாம் பார்த்துருப்பீங்க அல்லாஹுடைய தூதர் தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக போகக்கூடிய நேரத்தில் நாங்கள் நபிசல்லா அவர்களுக்கு என்ன செய்வோம் அப்படின்னா தண்ணீர் கொண்டு போவோம் அப்படிங்கிற விஷயத்துல என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா சிறு வயது சஹாபாக்கள் அறிவிச்சிருக்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் எங்களை வேலைக்கு பணிக்கு செல்ல அனுப்பு அனு அனு அனுப்புவாங்க அப்படிங்கிற ஏராளமான செய்திகளை வந்து நம்ம என்ன செய்கிறோன்னா பார்க்குறோம் அப்போ இளம் வயது சகாபாக்கள் அல்லாஹுடைய தூதரை சுற்றி எப்போதுமே இருந்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க அப்போ ஒரு மனிதர் எப்படி நடந்துருக்கார் பாருங்க தன்னை ஒத்த மனிதர் தனக்கு மூத்தவர்கள் தன்னை விட இளையவர்கள் சிறுவர்கள் இப்படிப்பட்ட எல்லோர்ட்டையும் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா அல்லாஹுடைய தூதர் இரண்டரை கலந்து படகி இருக்கிறாங்க அப்படி இரண்டரை கலந்து பழகக்கூடிய அந்த நேரத்தில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா யாராவது ஒருத்தர் வந்து எங்களை வந்து ஒதுக்கிட்டாங்க எங்களை எப்படி நடந்துக்கிட்டாங்க எங்கள்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்க அந்த மாதிரியான விஷயங்களை என்ன செய்ய முடியல அப்படின்னா அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் உலக வசலம் அவங்கள்ட்ட வந்து பார்க்க முடியாத அளவிற்கான ஒரு சூழல்களை வர வரலாற்று விஷயங்களை நம்ம பார்க்குறோம் அப்போ இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரியான மக்களிடத்தில் அல்லாஹுடைய தூதர் எப்படி நடந்துக்கிட்டாங்க அவங்கள்ட்ட இப்படிப்பட்ட ஒரு நடைமுறை தங்களுடைய தோழர்களோடு இருந்தது அப்படிங்கிறத சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க ஜுந்து அப்துல்லா சொல்கிறாங்க குன்னா நபி சுல்லா நாங்கள் நபி சுல்லாதாஸ்மர்களோடு இருப்போம் அப்போ அல்லாஹுடைய தூதரோடு என்ன செஞ்சிருக்கிறாங்க பயணிச்சிருக்கிறாங்க அப்போ சொல்கிறாங்க ஒனஹு ஃபித்தியானுன் ஹசாவிரத்துன் நாங்கள் இளம் வயது வாலிபர்கள் பதின் பருவ வாலிபர்கள் டீன் ஏஜ் பாய்ஸ் நாங்கள்லாம் யார் அப்படின்னா பதின் பருவ வாலிபர்கள் ஈமான கபுல அன்னத் அல்லமல் குரான் நாங்கள் குர்ஆனை கற்றுக் கொடுப்பதற்கு முன்னால் எங்களுக்கு அல்லாஹுடைய தூதர் என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஈமானுடைய விஷயங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்தார்கள் இப்போ தம்னல் ஈமான கபுல அண்ண தம்மல் குர்ஆன் குர்ஆனை எங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு முன்னால் அல்லாஹுடைய தூதர் என்ன செஞ்சாங்கன்னா ஈமானை கற்றுக் கொடுத்தாங்க ஈமான்னா என்ன ஒழுக்கம்னா என்ன அதபுனா என்ன இது மாதிரியான எல்லா விஷயங்களையும் என்ன செஞ்சாங்க அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலே வசல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க சொல்கிறது யாரு வயசானவங்க சொல்லலை சின்ன பசங்க அதாவது வாலிப பருவத்தில் உள்ள அந்த சஹாபாக்கள் சொல்கிறாங்க எங்களை கற்றுக் கொடுத்தாங்க சும்மா தாள் பிஹி ஈமானா அல்லாஹ் அக்பர் எப்படி உருவாக்கியிருக்காங்க பார்த்தீங்களா அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலைய் வசல்லம் அவர்கள் ஈமானை முதல்ல கற்றுக் கொடுத்து அதுக்கு பிறகு குரானை கற்றுக் கொடுத்தாங்க இப்போ சும்மா தாலம் நல் குரானை நாங்கள் பிறகு குரானை கற்றுக்கொண்டோம் ஃபர்ஸ்ட் ததினாபிஹி ஈமானா அதன் மூலமாக எங்களுக்கு ஈமான் அதிகரித்தது என்று ஜிந்து முனி அப்துல்லா ரதிலான்னு சொல்லி காட்டுறாங்க அப்போ என்ன ஒரு செய்தி இங்கே வருது உங்களுக்கு என்ன புரியுது இந்த ஒரு ஹதீஸின் மூலமாக நாம் என்ன விளங்குற சொல்லுங்கள் பார்ப்போம் இவ்வளோ பேர் இங்கே பார்க்குறீங்களா இல்லையா உங்களுக்கு என்ன விலங்கு இருக்குது சொல்லுங்க பார்ப்போம் அப்போ நல்லா விளங்குங்க ஒரு ஒரு வாலிபத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை ஒரு மனிதனை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் அல்லாஹுடைய செய்திகளை குரான் சுன்னாவை கற்றுக்கொள்வதற்கு முன்னால் ஈமான் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்களை என்ன செய்யணும் அப்படின்னா அவருக்கு முதல்ல சொல்லி கொடுக்கணும் அல்லானா யாரு அப்படிங்கிறத முதல்ல சொல்லணும் அல்லாஹ் எப்படி நம்பிக்கை கொள்ளணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லணும் அல்லாஹுடைய தூதர்னா யாருன்னு சொல்லணும் அவங்க மேலே எப்படி நம்பிக்கை கொள்ளணும்னு சொல்லணும் ஒழுக்கம்னா என்னன்னு சொல்லணும் அந்த ஒழுக்கம் சார்ந்து எப்படி இருக்கிறோன்னு சொல்லணும் இதெல்லாம் சொல்லி கொடுக்கப்பட்ட பிறகு அவர் என்ன செய்கிறாரு குரானோடு தொடர்பு வைக்கிறார் அவர் எது என்ன செய்கிறாரு குரானோடு தொடர்பு வைக்கிறார் அப்படி அந்த குரானோடு தொடர்பு வைக்கும்போது போது என்ன ஆகுது அப்படின்னா ஏற்கனவே அவருக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டதல்லவா ஏற்கனவே அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட விஷயங்களை எல்லாம் குரானில் பார்க்கும் போது என்னாகுது அப்படின்னா ஃபஸ்த் நாபிஹி ஈமானா அதன் மூலமாக எங்களுடைய ஈமான் அதிகரித்தது என்று என்ன செய்கிறாங்க சஹாபாக்கள் சொல்லி காட்டுறாங்க இதை யாருக்கு செய்திருக்கின்றார்கள் என்றால் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் குலைய் வசல்லம் அவர்கள் டீன் ஏஜ் பசங்களுக்கு செஞ்சுருக்கிறாங்க வாலிபர்களாக இருந்த தன்னுடைய தோழர்களுக்கு செஞ்சிருக்கிறாங்க அவர்களை உருவாக்குவதுடைய சமூகத்துடைய அடுத்த ஜெனரேஷனை சரியான முறையில் உருவாக்க வேண்டும் என்பதற்கான ஒரு பணியை என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹுடைய சிலவங்க சொல்லியிருக்கிறாங்க இப்போ இந்த மாதிரியான ஒரு பணி என்பது ஒரு தலைவருடைய மிக முக்கியமான பணி ஏன்னா தலைவர் தன்னுடைய சமூகத்தை உருவாக்க வேண்டும் எப்படிப்பட்ட சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்றால் தனக்கு பின்னால் இந்த சமூகத்தை கட்டி காக்கக்கூடியவர்களாக இந்த சமூகத்தை வழிநடத்தக்கூடியவர்களாக உருவாக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கா இல்லையா அப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்யணுமா இல்லையா அந்த வேலையை செய்வதற்காகத்தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அல்லாஹுடைய தூதர் செல்லலா உலைவ செல்ல முறைகள் இது போன்ற வாலிபர்கள் விஷயத்தில் கவனம் செலுத்தி இது ஒரு சம்பவம் இல்லைங்க இது ஏதோ ஒரே ஒரு சம்பவம்னு நினைக்கிறீங்களா இது மாதிரி நிறைய சம்பவங்கள் நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹொலைவ செல்ல முறைகள் எப்படியெல்லாம் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதற்கான பல சம்பவங்கள் ஒவ்வொருத்தருக்காக தனித்தனியாக ஒரு கூட்டமாக சின்ன தனித்தனியான நபர்களுக்காக இப்படியாகவே அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹுடைய செல்ல அவர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா நிறைய உபதேசங்கள் என்ன செய்கிறாங்க சொல்லிக் கொடுத்ததை நாம் என்ன செய்ய வேண்டும் கவனிக்க வேண்டி இருக்குது அடுத்து ஒரு அழகான ஒரு நிகழ்வை பாருங்க ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்வு இதை யார் அறிவிக்கிறா அப்படின்னா அபு சாஹித் இப்போல்லா ரதியல்லானவர்கள் அறிவிக்கின்றார்கள் இந்த ஹதீஸ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்குது அபு சாகிதீபும் அல்லா ரசதியுல்லாவுன் அறிவிக்கிறாங்க குந்து ஃபில் மஸ்ஜித் நான் பள்ளிவாசலில் இருந்தேன் நல்லா கவனிங்க குந்து ஃபில் மஸ்ஜித் நான் பள்ளிவாசலில் தொழுதுகிட்ருந்தேன் ஃபதானி ரசூருல்லாஹி சரசூருல்லாஹி சல்லாஹுலையை வசல்லம் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலே வசல்லம் அவங்களை என்ன செஞ்சாங்க என்னையே கூப்பிட்டாங்க ல்லம் அாஹுடைய தூதரனை கூப்பிட்டு சும்மா காலலி பிறகு எனக்கு சொன்னாங்க லவ் அல்லி மன்னக்க உனக்கு நான் கற்றுத்தரட்டுமா சூரத்துன் ஹிய ஆதமுஸ் நான் உனக்கு லவ் அல்லி மன்னக்க சூரத்தன் உனக்கு ஒரு சூறாவை கற்று தரட்டுமா ஹியமுஸ்வரி ஃபில் குர்ஆன் குரானில் வந்து இந்த சூரா மிகவும் மகத்தான ஒரு சூறா கபு அந்த குருஜம் மஸ்ஜித் பள்ளிவாசலை விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னால் உனக்கு கற்று தரட்டுமா வாளின்றா போகிறாங்க ஒரு தலைவருங்க எவ்வளோ பணி இருக்கும் ஆனால் ஒரு சிறுவர் பள்ளியில் இருக்கிறாரு தொழுதுகிட்ருக்கிறாரு தொழுதுட்ருக்கக்கூடிய அந்த சிறுவனை என்ன செய்கிறாங்கன்னா அல்லாஹுடைய தூதர் கூப்பிட்றாங்க கூப்பிட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா இங்கே வாங்க உங்களுக்கு ஒரு கையை பிடிச்சிக்கிறாங்க நபீசரதாசனம் என்ன செய்கிறாங்க சும்மா அகத என்னுடைய கையை பிடிச்சிக்கிட்டாங்க அவர் சொல்கிறார் அந்த சஹாபி சொல்கிறார் யார் அபு சாஹிதி மகல்லா சொல்கிறாரு என்னுடைய கையை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹல்லமான்னு என்ன செய்கிறாங்க பிடிச்சிக்கிட்டாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை பார்க்குறோம் அப்போ என்ன செய்கிறாங்க நான் உன்னை ஒரு சூறாவை கற்றுத்தரேன் குரான்லேயே மகத்தான ஒரு சூறாது அதை நான் கற்றுத்தருகின்றேன் பலம் அராத ஐ குருஜ பள்ளிவாசலை விட்டு வெளியே போறாங்க பாருங்க வல்ல நபிசல்லா செல்லம் வாலின்டரா கூப்பிட்றாங்க கூப்பிட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா உனக்கு ஒரு சூறாவை கற்றுத்தரைங்கிறாங்க கற்றுத்தரையின்னு சொல்லிட்டு கையையும் பிடிச்சிக்கிறாங்க பிடிச்சிட்டு என்ன செய்கிறாங்க பாருங்க அவர்களை ஆர்வப்படுத்துகிறாங்க அல்லாஹுடைய தூதர் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக ஆர்வப்படுத்துறதுக்கு எப்படி இருக்கிறாங்க பாருங்க பலம்மா அராத ஐய குருஜ அவங்க பள்ளிவாசலை விட்டு வெளியேறக்கூடிய நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் என்ன செஞ்சாங்க பள்ளிவாசலை விட்டு வெளியேறதுக்கு முன்னால் உனக்கு நான் கற்றுத்தரேன்னு சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்களா இல்லையா அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இவர் என்ன செய்கிறார் நபீசலாசலமோட இருக்கிறார் கையை பிடிச்சிக்கிட்டாங்க அல்லாஹுடைய தூதர் அப்போ அடுத்து அல்லாஹுடைய தூதர் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா இவர் என்ன செய்கிறாரு இந்த நான் என்ன சொன்னனோ அதில் இவர் ஆர்வமாக இருக்கிறாரா அப்படிங்கிறத பார்க்குறாங்க நபீசலாசலம் இவர் ஆர்வமாக இருக்கிறாரா அப்படிங்கிறத அல்லாஹுடைய தூதர் பார்க்குறாங்க எப்போ பள்ளிவாசலை விட்டு வெளியே வராங்க வெளியே வரக்கூடிய நிலத்தில் வெளியே போகிறதுக்கு முன்னால் கற்றுக் கொடுக்குறேன்னு சொன்னாங்களா இல்லையா இப்போ இவர் என்ன செய்கிறார் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹுடைய தூதர் செல்லா செல்லம் என்ன செய்கிறாங்கன்னா அவரை பார்க்குறாங்க கையை பிடிச்சிட்டு அப்படியே வராங்க வரக்கூடிய நேரத்தில் பாருங்கள் பலம்மா அராதா ய வெளியேறக்கூடிய நேரத்தில் கொல்துலகு நான் அல்லாஹுடைய தூதர்ட்ட கேட்டேன் அலம்தக்குள்ள வாழி மன்னக்க சூரத்தன் ஹி ஆலமின் சுவரில் குரான் நீங்கள் என்கிட்ட சொன்னீங்களே நீங்கள் என்கிட்ட சொன்னிங்களே நான் பள்ளிவாசலை விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னால் உனக்கு ஒரு சூறாவை கற்றுக் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே அதை தரலையேன்னு கேட்குறார் அல்லாஹுக்குபர் அப்போ அல்லாவுடைய தூதர் பாருங்கள் மாஷா அல்லா எப்படி ஒரு ஆர்வப்படுத்துகிறாங்க பாருங்கள் ஒரு முன்னால் என்ன செய்கிறாங்க ஒரு க்யூரியாசிட்டியை உருவாக்குறாங்க நான் உனக்கு கற்றுத்தரேன் அது எப்படிப்பட்டது தெரியுமா குரானில் இருக்கிறதுலையே குரானில் இருக்கிற சூறாலேயே மகத்தான சூறா அப்படின்னோன தெரிந்து கொள்வதற்கு ஆர்வம் வருமா இல்லையா தெரிந்து கொள்வதற்கான ஆர்வத்தை என்ன செய்கிறாங்கன்னா அல்லாஹுடைய தூதரை வலியுறுத்துகிறாங்க அவர் அதை பற்றியான ஆர்வம் கொள்ளக்கூடியவராக இருக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனை என்ன செய்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் ஊட்டுறாங்க அல்லாஹுடைய தூதர் ஊட்டிய பிறகு என்ன செய்கிறாங்க அப்படின்னா இவர் எப்படிப்பட்ட அந்த சிந்தனையில் கரெக்டாக இருக்கிறாரா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு பள்ளிவாசலை விட்டு என்ன செய்கிறாங்க வெளியே வராங்க கையை பிடிச்சிக்கிட்டு டக்குன்னு அவர் கேட்குறாரு மறக்காமல் அல்லாஹுடைய தூதரை இந்த மாதிரி உனக்கு சொன்னேன் எனக்கு சொன்னீங்களே அதை நீங்கள் கற்றுத்தரான் பள்ளியாசல் விட்டு வெளியே போகிறோமே அப்படின்னு கேட்கும் போது தால அல்லாஹுடைய தூதர் செல்லம் வந்து அலஹமது இல்லாஹி ரபில் ஆனமின் திருமலை குரானுடைய முதல் அத்தியாயமாக இருக்கக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹாவை கற்றுத்தராங்க சூரத்துல் ஃபாத்திஹா என்பது என்னது குர் மகத்தான சூராக்களிலே ஒன்று சொன்னது யாரு அல்லாஹுடைய தூதர் செல்லாஹு சொல்ல சொல்கிறாங்க லவ் அல்லி மன்ன கூரத்தன் ஹியா சுவரிஃபில் குர்ஆன் குர்ஆனிலேயே அது மகத்தான சூரா என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்களே அப்படிப்பட்ட அந்த அத்தியாயம் சூரத்துல் ஃபாத்திகா என்பது எப்படிப்பட்ட அத்தியாயம் என்பது நமக்கு இதுவரைக்கும் தெரிஞ்சிருக்கா இல்லையோ இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்கின்றோம் குரானுடைய அத்தியாயங்கள்லேயே மகத்தான ஒரு அத்தியாயம் எது சூரத்துல் ஃபாத்திஹா சரிங்களா அப்போ அது என்ன செய்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் சலம் கற்றுத்தராங்க ஒஹிஎஸ் சப் அல் மசானி திரும்ப திரும்ப ஓதக்கூடிய அத்தியாயம் என்று என்ன செய்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுடைய வசலம் அவள் சொன்ன ஒரு செய்தியை வந்து நம்ம பார்க்குறோம் அப்போ இப்படித்தான் அந்த மாதிரியான தோழர்கள் நடந்துக்கிட்டாங்க இதில் ஆச்சரியமான இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா இவருக்கு எத்தனை வயசு இருக்குன்னு நினைக்கிறீங்க இவருக்கு எத்தனை வயசு இருக்கும் அப்படிங்கிறத பற்றி அவரே சொல்லி காட்டுறாரு என்னுடைய வயசு என்ன தெரியுமா அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாவுடைய வல்லமுர்கள் எனக்கு கற்றுத்தரக்கூடிய நேரத்தில் என்னுடைய வயசு வந்து கிட்டத்தட்ட எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து எனக்கு ஒன்பதோ பத்தோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாருன்னா அவர் சொல்கிறார் அதனால் இல்லை அவர் என்ன சொல்கிறாருன்னா வகையை யூபுனத்து சமானி அவள் சபா எனக்கு எட்டோ ஒம்பது வயசாக இருக்கும் அப்படிங்கிறார் அப்போ எட்டு ஒம்பது வயசு உள்ள ஒரு பையன்ட்ட ஒரு சிறுவன்ட்ட அல்லாஹுடைய தூதர் செல்லதாவுடைய செல்ல முறைகள் எப்படி நடந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ சின்ன வயசுலேருந்தே மக்களை உருவாக்க வேண்டும் இதெல்லாம் அவர் பின்னால் நமக்கு சொல்கிறாரா இல்லையா நமக்கு சொல்லும்போது இந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது எத்தனை வயசில் அந்த சூரத்தில் ஃபாத்திகாவை பற்றியான ஒரு மகத்துவத்தை அல்லாஹுடைய தூதரை சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்போ இதெல்லாம் நம்ம வந்து விளங்கணும் அப்போ எப்படி ஒரு நடைமுறை இருந்ததுக்கு ஒரு தலைவர் ஒரு மாபெரும் தலைவர் ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய சின்னஞ்சிறு சிறுவன்கிட்ட கூட எப்படிப்பட்ட ஒரு நடைமுறையை வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத என்ன செய்யணும் அப்படின்னா நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதிலும் குறிப்பாக என்ன யோசித்தாங்க அப்படின்னா அல்லாஹுடைய தூதர் செல்லாஹாஹுலே வல்லம் அவர்கள் யோசித்த மிக முக்கியமான உன்னர் விஷயம் என்ன தெரியுமா சிறுவர்களுடைய உள்ளத்தில் வாலிபர்களுடைய உள்ளத்தில் ஈமானை வலுப்படுத்த வேண்டும் என்ற ஒரு யோசனை என்ன செஞ்சோம் அப்படின்னா அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹுலே அவங்களுக்கு அதிகமாக இருந்துச்சு வாலிபர்களுக்கு எப்படியாவது வந்து என்ன செய்யணும் ஈமானை வலுவூட்டணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப கவனமாக இருந்தாங்க அதுக்கான வேலையும் என்ன செஞ்சாங்க செஞ்சாங்க அதில் ஒரு அழகான ஒரு செய்தி பாருங்கள் ஒரு அற்புதமான ஒரு செய்தி இந்த செய்திக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னா ஒரு பிரபலமான ஒரு நபிச்சோழர் அவர் யார் அப்துல்லா ஹிபுன் அப்பாஸ் அவர்கள் பிரபலமான நபிச்சோழர் தான் அவங்க இன்றைக்கு அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் குர்ஆனுக்கு விளக்கு உரை என்று சொன்னால் முதலாவது விளக்கு உரையாக நாம் பார்ப்பது யாருடைய விளக்கு உரைனா இபுன் அப்பாஸ் அல்லான்னு விளக்கு உரை தான் உமர் ரதி சபையில் முக்கியமான சபையில் யார் இருப்பார் அப்படின்னா யுனாபாஸ்ரதிகள் தான் இருப்பாங்க சிறு வயது உடைய யபுனாபாஸ் ரதிகள் தான் இருப்பாங்க அவர்களுடைய அறிவு வேறு யாருக்குமே இல்லை அப்படிங்கிறத வந்து என்ன செய்வாங்க உமரதிகள் தான் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னா மிகச்சிறந்த ஒரு நபிச்சோழர் அல்லாஹுடைய வேதத்திற்கு அதிகமான விளக்கங்களை பெற்ற ஒரு நபிச்சோழர் அப்படிப்பட்ட அந்த நபீச்சோழர் இருக்காங்களா இல்லையா அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா முறை அல்லாஹுடைய தூதரோடு என்ன செய்கிறாங்க போகிறாங்க போகக்கூடிய நேரத்தில் அவர் சொல்கிறாரு காண காலை இபுன் அப்பாஸ் யஹக்கா தாரிக்கு அம்பாஸ் அப்பாஸ் அல்லானவர்கள் அதை பற்றி என்ன செய்கிறாங்க மற்றவர்களுக்கு சொல்கிறாங்க குந்து ஹல்ஃப் ரசூல் அல்லாஹி ரசூல் இல்லாஹி சல்லாஹ் அலையை வஸ்லம் யோமன் ஒரு நாள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலையூஸ்லம் உடைய பின்னால் இருந்தேன் அல்லாஹுடைய தூதரோடு பின்னால் போகிறேன் போகக்கூடிய நேரத்தில் யாஹுலாம் சிறுவனே அப்படின்னு கூப்பிட்டாங்க என்னைக்கு யாவுலாம் சிறுவனே அப்படின்னு கூப்பிட்டு இந்நி வாழ்நிமுக களிமாத்தின் உங்களுக்கு சில களிமாக்களை சில விஷயங்களை கற்றுத்தருகின்றேன் அப்படின்னாங்க சொல்லிட்டு சொன்னாங்க எஃபது இல்லாஹது எஃப்ஃபல் தஜிதுஹு துஜாஹக் நீ உன்னுடைய மனதில் அல்லாஹாவை நிறைத்து வைத்துக்கொள் கொள் அல்லாஹ் உன்னை நினைப்பான் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் அதாவது யாருக்கு சொல்கிறாங்க வாலிபர்களுக்கு ஊட்ட வேண்டிய மிக முக்கியமான செய்தி வாலிபர்களுக்கு என்ன ஊட்டணும் உன்னோட அல்லாஹ் இருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை பலமாக ஊட்ட வேண்டிய ஒரு தருணத்தில் எல்லோரும் இருக்கிறோம் வாலிபர்களுக்கு ஈமானையும் இஸ்லாமையும் சரியான முறையில் அந்த பருவத்தில் ஊட்டலை அப்படின்னா வாலிபர்கள் வழிதவறி ஒரு நிலைக்கு போயிடுவாங்க அதனால் அல்லாஹுடைய தூதர் இது போன்ற வாலிபர்கள்ட்ட என்ன செஞ்சாங்க மிக கவனமாக இருந்தாங்க அப்போ சொல்கிறாங்க யஃபதுல்லாஹது நீங்கள் அல்லாஹுவை உங்களுடைய மனதில் நினைத்து கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் யஃபது இல்லாஹ் தஜிது துஜாஹக் நீங்கள் அல்லாஹ்வை உங்களுடைய மனதில் நினைத்து கொள்ளுங்கள் உங்களுக்கு முன்னால் அல்லாஹ் வந்து நினைப்பான் அப்போ என் மனசில் நான் என்ன நினச்சி வச்சுருக்கேன் அல்லாவை பற்றி எனக்கு எந்த சங்கடம் வந்தாலும் எந்த துன்பம் வந்தாலும் எந்த கஷ்டம் வந்தாலும் என்னோட அல்லாஹ் இருக்கிறான் அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் எனக்காக அல்லாஹ் வருவான் அப்படிங்கிற இந்த சிந்தனை எவ்வளோ பெரிய ஒரு சிந்தனை எவ்வளோ ஒரு உறுதியுடைய ஒரு சிந்தனை இந்த சிந்தனை வளர்க்கணுமா இல்லையா எங்கே வளர்க்கணும் இதை சிறு வயதில் வளர்க்கணும் சிறு வயதிலிருந்து உணர்த்தாதான் அவர்கள் பருவங்களை அடைந்து சமூகத்திற்கு மத்தியில் போகும்போது எவ்வளவு சங்கடங்களையும் துன்பங்களையும் வேதனை அனுபவிச்சாலும் அல்லாஹ் நம்மோட இருக்கிறான் அல்லா நம்மளை பாதுகாப்பான் அப்படிங்கிற அந்த எண்ணம் சிந்தனை வரும் அதுக்காகத்தான் அல்லாஹுடைய தூதர் செல்லதாஹுலே சொல்ல சொல்றாங்கல்லாஹ துஜாஹக் உங்களுடைய உள்ளத்துல வந்து என்ன செய்கிறான் நீங்கள் மட்டும் அல்லாவை முழுமையாக உங்களுடைய உள்ளத்துல நீங்கள் நிறைவேற்றி வைத்திருந்தீர்கள் என்று சொன்னால் தஜிதுஹூ துஜாஹக் அல்லாஹ் ரப்புல்லா ஆலமி என்ன செய்வான் உங்களுக்கு முன்னால் வந்து நிற்பான் உன்னர் அதீஸில் அமாமக்கனே வருது உங்களுக்கு முன்னால் வந்து நிற்பான் சொல்லிட்டு அல்லாஹுடைய தூதர் அடதோ நிப்பாட்டில் இதா சல் தஃபஸ் அல் இல்லா நீங்கள் கேட்டால் அல்லாட்ட மட்டும் கேளுங்க விதஸ்தான் தஃபஸ்தான் பில்லா நீங்கள் உதவி தேடினீர்கள் என்றால் அல்லாஹுடத்தில் மட்டுமே உதவி தேடுங்கள் சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாங்க வாழம் அறிந்து கொள்ளுங்கள் அண்டல் உம்மத்த லவ் இஜ் தம் அச் அலா ஐயம் ஃபவுக் பிஷ் இன் இந்த உம்மத்தே ஒன்று சேர்ந்து உங்களுக்கு ஒரு நன்மை செய்ய நாடினால் ஃபவுக்கு இல்லா விஷயின் தது கத்தபகுல்லா உலக் அல்லாஹ் உங்களுக்கு அந்த நன்மை செய்ய நாடி இருந்தால் மட்டுமே நடக்குமே தவிர இல்லை என்றால் எந்த நன்மையும் யாரும் செய்ய முடியாது ஒட்டுமொத்த உலகம் சேர்ந்து உங்களுக்கு நன்மை செய்ய நினைச்சா அது நடக்குமான நடக்காது அல்லாஹ் நாடி இருக்கணும் அல்லா உங்களுக்கு அந்த நன்மை செய்ய வேண்டும் என்று நாடி இருந்தால் கண்டிப்பாக நடக்கும் இல்லைனா நடக்காது சொல்லிட்டு அல்லாஹுடைய அடுத்து சொல்கிறாங்க வல விஜித்தர் ரூக்க பிசை இன் அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உனக்கு தீங்கு இழைக்க வேண்டும் என்று நாடினால் லம் எதிர் ரூக்க இல்லா பிசை உங்களுக்கு எந்த தீங்கையும் ஏற்படுத்த முடியும் உங்களுக்கு எந்த தீங்கையும் ஏற்படுத்த முடியாது கது கத்தபுல்லாஹூ அலைக் அல்லாஹு ரபுல்லா அலமீன் உங்களுக்கு அப்படி ஒரு தீங்கு நடக்க வேண்டும் என்று அலை தவிர எவ்வளோ பெரிய விஷயத்தை ஒரு வாலிபனுக்கு அல்லாஹுடைய தூதர் சொல்லித்தராங்க பாருங்கள் வாலிப பருவம் என்பது இளங்கன்று பயமறியாதுன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அந்த வாலிப பருவத்தில் என்ன போதிக்க வேண்டும் என்பதில் அல்லாஹுடைய தூதர் கவனமாக இருந்திருக்கிறாங்கன்னு பாருங்கள் என்ன போதிக்கணுமோ அதை மிகச்சரியாக போதிச்சுருக்கிறாங்க ஒரு வாலிபனுக்கு என்ன தேவை அல்லாஹுவை பற்றியான முழுமையான நம்பிக்கை தேவை வளம உள்ளத்தில் அல்லாஹுவை முழுமையாக நிரப்பி வைத்திருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை அவருக்கு தேவைப்பட்டது அப்படிப்பட்ட ஒரு வேலை என்ன செய்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹுலை வசனம் செய்கிறாங்க நீ அல்லாஹுவை உன்னுடைய மனதி நிறைய நினைத்துக்கொள் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் உன் மனதி நிறைய அல்லாவை நினைத்துக்கொள் உனக்கு முன்னால் அல்லாஹ் நிற்பான் ஒட்டுமொத்த உலகம் சேர்ந்து உனக்கு ஒரு நன்மையை செய்ய நாடுது ஆனால் அல்லாஹ் நாடு இருந்தால்தான் அந்த நன்மையை செய்ய முடியுமே தவிர இல்லை என்றால் செய்ய முடியாது ஒட்டுமொத்த உலகம் சேர்ந்து உனக்கு ஒரு தீங்கு நாடுகின்றது அல்லாஹ் அதை எழுதியிருந்தாலே தவிர கண்டிப்பாக என்ன செய்யாது தீங்கு நடக்காது எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை அல்லாஹுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க எவ்வளோ நம்பிக்கை வருங்க இப்போ நான் உறுதியாக நம்புகிறேன் எனக்கு ஒரு கஷ்டமும் எனக்கு ஒரு துன்பமும் எனக்கு ஒரு தீங்கும் வரணும் அப்படின்னா அல்லாஹ் நாடி இருந்தால் தான் வரும் இல்லைனா யார் என்ன நினச்சாலும் என்னை ஒன்றுமே செய்ய முடியாது அந்த நம்பிக்கை இருக்கா நமக்கு இன்னைக்கு அப்படி ஒரு நம்பிக்கை உடையவர்களாக இன்றைக்கி நீங்களும் நானும் இருக்கிறோமா அந்த மாதிரியான நம்பிக்கையில் செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறோமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படிப்பட்ட எண்ணங்களும் சிந்தனை ஓட்டங்களும் நமக்கு இருக்குதா சொல்லுங்கள் அந்த மாதிரிலாம் இருக்கிறமா யோசித்து பாருங்க கண்டிப்பாக இல்லை ஆனால் இதை ஊட்ட வேண்டிய வயதில் சரியான முறையில் ஊட்டினால் ஊட்ட வேண்டிய வயதில் சரியான முறையில் ஊட்டியிருந்தா வருமா வராதா கண்டிப்பாக வரும் அதைத்தான் அல்லாஹுடைய தூதர் செய்கிறாங்க அப்போ அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய தோழர்களுடன் என்று சொன்னால் அந்த தோழர்களில் பல வகையினர் இருக்கிறாங்க வாலிபர்கள் சிறுவர்கள் அப்படிப்பட்டவர்களிடத்தில் அல்லாஹுடைய தூதர் என்ன விஷயங்களை எல்லாம் போதித்து இருக்கிறாங்க அவங்கள்ட்ட எப்படி நடந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு மிக அழகான ஒரு உதாரணம் அதோடு உடல் அல்லாஹுடைய தூதர் அடுத்து சொல்கிறாங்க பாருங்கள் அடுத்து ஒரு விஷயத்தை என்ன செய்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலையூஸ் மகள் சொல்கிறாங்க ருஃபியாத்துல் அகலாம் வஜஃப் அத்தி சாஃப் பேனா உயர்த்தப்பட்டு விட்டது ஏடுகள் காஞ்சிருச்சு உனக்கு என்ன நடக்கணும் என்ன நடக்கக்கூடாது அப்படிங்கிறத என்ன செஞ்சுட்டான் அல்லாஹு ரபுல்லாலம் எழுதி வச்சுட்டான் எழுதி வைக்கப்பட்டது காய்ந்து விட்டது அதனால் எதை பற்றியும் யோசிக்காத நடந்துருச்சா எல்லாம் நடந்துருச்சா நடந்த பிறகு நீ யோசி அல்லாஹ் நாடு எதுவும் நிர்ணயித்தது எனக்கு நடந்துருச்சு கத்தர் அல்லாஹூ மால அல்லாஹ் என்ன நாடுனானோ என்ன நிர்ணயித்தானோ அது நடந்துருச்சு அவ்வளோதான் இனிமேல் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியுமா தெரியாது நாளைக்கு என்ன நடக்கும் நாளை கழிச்சு என்ன நடக்கும் யோசித்தா எதாவது தெரியுமா தெரியாது நாளைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன்னா இல்லையாங்கிறது எந்த உத்தரவாதம் இல்லையே ஆக இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை ஓட்டங்களை அல்லாஹுடைய தூதர் தங்களுடைய தோழர்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க அப்போ தான் அல்லாவின் மீது முழுமையான ஒரு நம்பிக்கை ஏற்படும் என்பதற்காக அல்லாஹுடைய தூதர் செல்ல அல்லாஹுடைய வசனம் சொல்லியிருக்கிறாங்க இதே மாதிரியான தோழர்களத்தில் அல்லாஹுடைய தூதர் எப்படியெல்லாம் நடந்து கொண்டார்கள் அவர்களுக்கு என்ன போதித்தார்கள் அவர்கள்ட்ட நடந்து கொண்ட அடுத்தடுத்த நடைமுறைகள் என்ன என்பதை இன்ஷா அல்லா நாளை வகுப்பிலே பார்ப்போம் வாக்ருது அவானாஹம்து இல்லாஹி ரபுல்லமின் இன்றைய கேள்விகளுக்கு போவோம் நிறைய கேள்விகள் வந்து சகோதரர்கள் கேட்டிருக்கிறாங்க அந்த கேள்விகளுக்கெல்லாம் என்ன செய்வோம் அப்படின்னா இன்ஷாலாக போவோம் நேற்று ஆரிஃப் பின் சுல்தான் அவர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அந்த கேள்விக்கு வந்து நேற்று நமக்கு பதில் சொல்ல முடியல இன்றைக்கி சொல்கிறேன் அதாவது இரவு தொழுகை எட்டு ரக்காத்துகள் தொழுகை ஒரு ரக்காத்தாக தொழுகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இரவு தொழுகை இடையில் திக்கிறு மற்றும் தனிப்பட்ட துவா செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க அல்லாஹுடைய தூதர் செல்லல்லா உலகம் உடைய இரவு தொழுகை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆயிஷாரதி அல்லா அனஹாட்ட கேட்டபோது ஆயிஷா ரதி அன்ஹா சொல்லி காட்டினாங்க ரமதானிலும் ரமதான் அல்லாத காலத்திலும் அல்லாஹுடைய தூதர் எட்டு ப்ளஸ் மூணு ரக்கா சொலுது இருக்கிறாங்க அந்த தொழுகையினுடைய நீள அகலத்தை பற்றி என்கிட்ட கேட்காதீங்க அப்படிங்கிறத அல்லாஹுடைய தூதர் செல்லா செல்லம் அவர்கள் சொல்லியிருக்கதை பா ஆயிஷார் அன்ஹா சொன்னதை வந்து நம்ம பார்க்குறோங்க அப்போ அந்த அடிப்படையில் எட்டு ரக்காச்சு ப்ளஸ் மூணு ரக்கா சொல்லுவது என்பது சரியான சுண்ணா ஒரு ரக்காத்து எப்போ சொல்லுகலாம் அப்படின்னா ஃபஜிர் வந்துடுமே அப்படின்னு சொல்லி பயந்தான் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு ரக்காத் தொழுகலாம் இல்லைனா வந்து மூணு ரக்காத் சொல்லுவது என்பது நல்லது அந்த மூணு ரக்காத்தையும் மகரிவை போன்று தொல்லாமல் ஒரே அத்தகைய ஆற்றுல என்ன செய்யலாம் அந்த மூன்று ரக்காத்தை தொழுகணும் அப்போ எட்டு ப்ளஸ் மூன்று ரக்கா சொல்லுவது என்பது ரபிசலல்லா செல்ல முறைகள் அதிகப்படியாக தொழுத இரவு சொல்கையினுடைய கணக்காக என்ன செய்கிறாங்க ஐசாரதியான் சொல்கிறாங்க அதனால் என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம இஷா இரவு சொல்கையை தொழுவும் பொழுது எட்டு ப்ளஸ் மூன்று ரக்காத்துகள் சொல்லுவது என்பது சிறப்பு சரி இரவு தொலுகை இடையில் திக்கர் மட்டும் தனிப்பட்ட துவாக்கள் செய்யலாமல் தாராளமாக செய்யலாம் அதுக்கு எந்த ஒரு தடையுமே இல்லை செய்யக்கூடாதுன்னு எதுவுமே சொல்லலை நீங்கள் ரெண்டு ரக்கா தொழுகுறீங்க உட்காந்து நிறைய துவா செய்கிறீங்க நிறைய அல்லாவை நினைவு கூடுறீங்க அதெல்லாம் தப்பாக இல்லை எது தப்பு தெரியுமா இன்றைக்கு பள்ளிவாசல்களில் தொழுதுட்டு ரெண்டு ரக்காத்துக்கு மத்தியில் ஒரு தஸ்மிகின்றது கோரஸாக ஒன்று செய்கிறாங்க பார்த்தீங்களா ஒரு சம்பிரதாயமாக ஆக்கி அதைத்தான் வந்து கூடாதுன்னு சொல்கிறமே தவிர மாறாக ஒருத்தர் எட்டு ரக்கா தொழுகிறாரு அவர் என்ன செய்கிறாரு நடுநிசையில் எழுந்திரிச்சு கடைசி வரைக்கும் தொழுகணும்னு நினைக்கிறாரு அப்போ ரெண்டு ரக்கா தொழுதுட்டு துவா கேட்குறாரு நிறைய அல்லாஹ் புகழ்கிறாரு புகழ்ந்துட்டு என்ன செய்கிறாரு திருப்பி ரெண்டு ரக்கா தொழுகிறாரு இப்படி தாராளமாக செய்யலாம் எந்த ஒரு தடையுமே இல்லை அப்படிங்கிறத என்ன செய்யணும் நம்ம விளையிக்கணும் சரிங்களா இது வந்து ஆரிஃப் பின் சுல்தான் அவர்கள் கேட்ட அந்த கேள்விக்கான பதில் அடுத்து சகோதரர் அப்துல் ரஹ்மான் பாய் அவர்கள் என்ன செய்கிறாங்க ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க என்னென்னா பாங்குக்கு பதில் சொல்வது தொடர்பாக ஒரு பள்ளிவாசல் பாங்கு சொல்லும் போது அதற்கு பள்ளி பள்ளி சொல் பதில் சொல்லி கொண்டிருக்கிறோம் அடுத்து இன்னொரு பள்ளியில் பாங்கு சொல்கின்றார்கள் அதற்கும் ப பதில் சொல்ல வேண்டுமா சற்று வித்தியாசத்தில் ஒரே சமயத்தில் பாங்கு சொன்னால் எதற்கு பதில் சொல்ல வேண்டும் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க இப்போ ஒரு மகள் நாளருக்கும் பத்து பள்ளிவாசல் இருக்குது பத்து பள்ளிவாசலையும் அடுத்தடுத்து பாங்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க எல்லா பாங்குக்கும் பதில் சொல்லணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி தேவையில்லைங்க எல்லா பாங்குக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம வந்து நமக்கு நெருக்கமான ஒரு பள்ளி அல்லது மஹல்லாவுடைய பள்ளி அல்லது முதல் பல் முதல்ல எப்போ பாங்கு சொல்கிறாங்களோ அந்த பாங்குக்கு பதில் சொன்னாவே போதுமானது இப்போ ஒரு பள்ளியில் பாங்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு பாங்கு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம பதில் சொல்லிட்டு இருக்கிறோம் அப்புறம் அடுத்து உன்னர் பள்ளியில் வாங்க சொல்கிறாங்க அப்போ அதுக்கு பதில் அதை விட்டுட்டு இதுக்கு பதில் சொல்லணுமான தேவையில்லை எந்த பள்ளியினுடைய வாங்குக்கு நீங்கள் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ அந்த பள்ளியினுடைய வாங்குக்கே பதில் சொல்லிவிட்டு என்ன செய்யுங்கன்னா அந்த பாங்குக்கு பிறகு உள்ள துவாவை ஓதிக்கிட்டால் போதுமானது சரிங்களா எல்லா பள்ளியினுடைய வாங்குக்கும் பதில் சொன்ன அவசியம் கிடையாது எல்லா பள்ளியினுடைய வாங்குக்கு பிறகும் துவா உதவ வேண்டும் அவசியம் கிடையாது நம்ம ஒரு பாங்கு சொல்லும்போது ஒரு பள்ளியினுடைய சப்தத்தை கேட்குறோம் அந்த சப்தத்தில் என்ன செய்யணும் பதில் சொல்ல ஆரம்பிச்சிடறோம் அப்படின்னா தாராளமாக என்ன செய்யலாம் அதுக்கு எதில் முதல்ல சொல்லப்படுதோ எப்போதுமே முதல்ல உள்ளதுக்கு தான் சிறப்பு அப்படிதானே அப்போ முதல்ல எந்த பள்ளியில் சொல்லப்படுதோ அந்த பள்ளியினுடைய பாங்குக்கு என்ன செய்யணும் பதில் சொல்லிட்டு என்ன செய்யலாம் போயிடலாம் எல்லா பள்ளியுடைய பாங்குக்கும் பதில் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் கிடையாது சரி ஒருத்தர் சொல்றாரு ஒரு பள்ளியில் சொல்லி முடிச்சிடறாங்க அடுத்த பள்ளியில் சொல்லிட்டு இருக்கிறாங்க அதுக்கு பதில் சொல்றாரு சொன்ன தப்பான இல்லை அவர் சத்தம் கேட்குது பாங்கு சொல்கிற கேட்குறாரு பதில் சொல்கிறாரு அதில் சொன்னால் எந்த விதமான தப்பும் இல்லை ஆனால் ஒரு பள்ளியினுடைய பாங்குக்கு பதில் சொன்னாலே போதுமானது எந்த பள்ளியில் ஆரம்பிக்கிறோமோ அந்த பள்ளியுடைய பாங்கு முடிகிற வரைக்கும் என்ன செய்யலாம் தாராளமாக பதில் சொல்லிக்கலாம் அதுவே என்னது போதுமானதாக என்ன செய்து இருக்குது சரிங்களா அடுத்து சவி சஃபீர் அலி அப்படிங்கிற ஒரு சகோதர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க திங்கள் மற்றும் வியாழக்கிழமை நோ நோன் நோன்பை இரண்டு நாளும் நோற்க வேண்டுமா இல்லது ஏதேனும் ஒன்றில் நோற்றால் போதுமானதா அப்படிங்கிறாங்க சுண்ணத்தான நோன்பை பொறுத்த வரைக்கும் எதுவுமே கட்டாயப்படுத்தப்படுறது கிடையாதுங்க உபரியான நோன்பை பொறுத்த வரைக்கும் பருதான நோன்பை போன்று என்னது எந்த நோன்பும் என்ன செய்யாது கட்டாயப்படுத்தப்படாது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும் விளங்கிக்கணும் அப்போ அந்த அடிப்படையில் நாம் வந்து சுண்ணத்தான நோன்பை வந்து நோற்கிறோம் அப்படி நோற்கக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒருத்தர் வியாழக்கிழமை மட்டுமே நோக்கிறார் அப்படின்னா அதில் எந்த தவறும் கிடையாது ஒருத்தர் திங்கட்கிழமை வியாழக்கிழமையும் சேர்ந்து வைக்கிறாரு அதுலேயும் அது வந்து நன்மை தான் அல்லது ஒருத்தர் திங்கட்கிழமை மட்டும்தான் அவர்னால் வைக்க முடியுது வைக்கிறாரு அல்லது ஒருத்தர் வியாழக்கிழமை மட்டும்தான் வைக்க முடியுது வைக்கிறாருன்னா தாராளமாக வைக்கலாம் அதிலேருந்து என்ன செய்யாதுங்க எந்த தவறும் கிடையாது அது குற்றமாகெல்லாம் பார்க்கப்படாது உபரியான நோன்பை பொறுத்தவரை அதில் எந்த உபரியான நோன்பையும் என்ன செய்து மார்க்கம் வந்து கட்டாயப்படத்தில் நீங்கள் உபரியாக செய்தால் உங்களுக்கு நன்மை என்ற அடிப்படையில் தான் என்ன செய்யப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கு அதனால் வந்து நம்மளால் ரெண்டும் முடிக்க முடிஞ்சால் ரெண்டும் பிடிக்கலாம் அல்லது ஒன்று தான் பிடிக்க முடியும் அப்படின்னா ஒன்று பிடிக்கலாம் தாராளமாக அதுக்கு எந்த விதமான தடையும் என்ன செய்யலை மார்க்கம் சொல்லலை சரிங்க பள்ளியில் வாங்க சொல்லும்போது சப்தம் கேட்ட பின்னர் வீட்டில் சொல்லும்போது தனியாக நாம் வாங்க சொல்லி தான் தொள்ள வேண்டுமா அப்படின்னு கேட்குறாங்க இதில் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யுது இப்போ இன்றைய காலகட்ட சூழ்நிலையில் வந்து பள்ளியில் வாங்க சொல்லும்போது என்ன செய்கிறாங்கன்னா அலா அஷத் அண்ண முகமது அசோலுல்லாவுக்கு பிறகு அலா சொல்லோஃபி ரிஹாலிக்கும் அலா சொல்லோஃபி புயோத்திக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க அப்படி ஒரு அழைப்பை என்ன செய்கிறாங்க கொடுக்குறாங்க அப்படி கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல ஒரு வேளை அப்படி கொடுத்தா நம்ம வீட்டில் சொல்லும்போது பாங்க சொல்ல வேண்டியது இல்லை இக்காமத் மட்டும் சொல்லி தொழுதால் போதுமானது இல்லை அப்படின்னா சாதாரணமான ஒரு பாங்காகவே இருக்குது அப்படின்னா நம்ம வீட்டில் தொழுவும்போது என்ன செய்ய பாங்க சொல்லி தொழுவது என்பது சிறப்பு பாங்கு சொல்லி தான் என்ன செய்யணும் தொழுவணும் ஜமாத்தாக வீட்டில் தொழுவணும் அப்படின்னா பாங்க சொல்ல வேண்டும் அதற்கு பிறகு என்ன செய்யணும் அப்படின்னா இக்காமத் சொல்லி என்ன செய்யணும் நம்ம தொழுவணும் சரிங்களா அதுதான் வந்து சரியான ஒரு நடைமுறையாக இருக்குது அந்த மாதிரியான ஒரு நடைமுறைகள் என்ன செய்யணும் நான் ஃபாலோ பண்ணணும் அடுத்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க இந்த கேள்வியோடு முடிச்சுருவோம் இன்ஷா அடுத்தடுத்த கேள்விகளை சகோதர்கள் நாளை நினைவுபடுத்துங்க நாளைக்கு சொல்கிறேன் ஏன்னா நிறைய நேரங்கள் நம்ம வந்து எடுத்துகிட்டு போக முடியாது அதனால் வந்து இன்ஷாலா இந்த கேள்வியோடு இன்னைக்கு முடிப்போம் அடுத்த கேள்விகள் என்னெல்லாம் இருக்குதோ அது நாளைக்கு இதே மாதிரியான இன்பாக்ஸில் ஏதாவது இந்த கமெண்ட்ஸில் கொடுத்திங்க அப்படின்னா நம்ம இன்சாலாம் பதில் சொல்லுவோம் அடுத்த என்ன ஆண் உதவுடன் இருக்கும் நேரத்தில் மனைவியின் கைப்பட்டால் உதவு கூடுமா அப்படின்னா உதவு முடியாதுங்க மனைவினுடைய கைப்பட்டால் உழு முடியுமா அப்படின்னா தாராளமாக என்னது உது முறியாது அந்த உழு அப்படிதான் தான் இருக்கும் சரிங்களா உதுவை முறிக்கக்கூடிய காரியங்களில் வந்து அந்த ஒரு விஷயம் மனைவி கைப்படும் போது உழு முறிந்துவிடும் என்பதற்கான எந்த விதமான சட்டமும் கிடையாது மார்க்கம் அப்படிப்பட்ட விஷயத்தெல்லாம் சொல்லலை அதனால் மனைவினுடைய கைப்பற்றுச்சு பட்ட நாள் ஐயோ உழு முடிஞ்சு அப்படின்றதெல்லாம் கிடையாது குரான் சுண்ணாவை பொறுத்த வரைக்கும் உதவை முறிக்கக்கூடிய காரியங்களை ஒருத்தர் மனைவியை தொடுறாரு ஒரு மனைவி பக்கத்தில் நிற்கிறாரு இப்படியெல்லாம் இருக்கிறனால உதவு முறிந்துருமா அப்படின்னா எந்த விதமாக உதவும் முடியாது அப்படிங்கிறத விளங்கிக்கங்க சரிங்களா அல்லாஹுரப்புல மேல் மிச்சமான தகவல்கள் எதுவும் வேணால் இன்ஷால்லா நாளை வகுப்பில் பார்ப்போம் அல்லாஹுரப்புல ரபுல்லா நம்ம எதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் செயல்படணும் நிறைய மக்களுக்கு இந்த செய்திகளை உபதேசங்களை வந்து நீங்கள் என்ன செய்யுங்க ஷேர் பண்ணுங்கள் மக்களுக்கு தெரிவிங்க நிறைய விஷயங்களை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் தொடர்ச்சியாக நாம் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம் அல்லாஹு ஆலமீன் நாம் எதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் நடக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை தந்தல் புரிவானாக சுபான கல்லாகுமோ பிஹம் திக்க அஷது அல்லா அந்த அஸ்த் ஃபிருக்க வதூபிலை